வணக்கம். மீடியா செவனின் முக்கிய செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிட பணிகளில் முறைகேடு, பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். தென்காசியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடப் பணிகளில் முறைகேடு நடைபெறுவதாக கூறி பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நெல்லை மாவட்டம் தென்காசியில் உரிமையியல் நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம், பல்வேறு நீதிமன்றங்கள், வெவ்வேறு கட்டிடங்கள் இயங்கி வருகிறது. அனைத்து நீதிமன்றங்களுக்கும் ஒரு கட்டிடங்களில் இயங்க ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாவட்ட நீதிபதி தலைமையில் அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த கட்டிட பணியில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி மார்க்சிஸ்ட் கட்சியினர் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முறைகேட்டில் ஈடுபட்ட ஒப்பந்தக்காரரின் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும், அதற்கு துணையாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். மீடியா செவன் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து வீரமணி. தென்காசியில் பல்வேறு நீதிமன்ற அலுவலகங்கள் தனித்தனியே இருந்ததை பார் அசோசியேஷன், வழக்கறிஞர்கள் சங்கம் வேண்டுகோளுக்கு இணங்க மாநிலத்தின் ஒரு ஒட்டுமொத்த கருத்தோடு ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்ட கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு மாவட்ட நீதிபதிகள், தமிழ் மாநில நீதிபதிகள்லாம் வந்து அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க. கட்டுமான பணி வந்து முற்றிலும் முறைகேடாக நடக்கு. கட்டுமான பணி சம்பந்தமாக நான் 6/6/2018 அன்று தென்காசி சார்பு நிதியை பார்த்து மனு கொடுத்த பிறகு என்னை விசாரணைக்கு 2 ஏழில் கூப்பிட்டார்கள். விசாரணையில் சொன்ன விசாரணைக்கு பிறகுதான் அங்கே வந்து எவ்வளோ ஒப்பந்தம் என்பது போடு வைக்கப்பட்டிருக்கு. போடு வைத்ததில் 12,14,95,000 ஒப்பந்த மதிப்புன்னு போட்டிருக்கு. ஆனால் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டப்போ 7,46,830 செங்கல் நாட்டு செங்கல் தான் வச்சு கட்டணும்னு அதில் ஒப்பந்தத்தில் இருக்குன்னு சேர்பொறியாளரே சொல்கிறாரு. ஆனால் அங்கே பிளேயாஸ் கல் வந்து வேலை நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் இப்படிப்பட்ட முறைகள். அதே மாதிரி காங்கிரட் வந்து ரெடிமிக்ஸ் காங்கிரட் போடக்கூடாதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் வெளியிலேருந்து தாமிரபரணி ரெடிமிக்ஸ் காங்கிரட் வாங்கி அந்த ரெடிமிக்ஸ் காங்கிரட்டை கூட நேரடியாக இதில் போடாமல் தரையில் தட்டி திரும்ப அள்ளி இவங்க இஷ்டத்துக்கு பண்ணி போடுறாங்க. இதனால் ஏகப்பட்ட முறைகேடுகளுக்கு இதனால் இந்த பில்டிங் கட்டினா வருங்காலத்தில் நீதிமன்றம் வந்து நியாயமாக இருக்காது. குறிப்பிட்டனாலதே இப்போ நீதிமன்றம் கட்டும் பக்கத்திலே ஆற்று வாய்க்கா இது இருக்கு. 92 வெள்ளம் வந்த மாதிரி திரும்பி ஒரு வெள்ளம் வந்தால் நீதிமன்றம் முற்றிலும் அடித்து. நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா